بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن قال رسول الله صلى الله عليه وسلم ما بال قوم فعلوا كذا وكذا أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வழியை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் அவர்கள் வழிவந்த நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ரப்பு தஆலாவின் கருணையின் கரிசனமும் நிறைவாக பொங்கி பொலியட்டுமாகுக. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரர்களால் இன்றைய தினம் 14வது தராவீஹ் மிக சிறப்பாக முடிந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே இன்றைக்கு இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. மூளை முடுக்குகள் எல்லாம் முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்திலே முஸ்லிம்கள் இல்லாத பகுதியே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சத்திய மார்க்கம் உலகமெல்லாம் போய் பரவி கொண்டிருக்கிறது. உலகமெல்லாம் மக்களுடைய இதயங்களிலே புகுந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய சிந்தனைகளிலே இஸ்லாம் தான் சத்தியமானது, இஸ்லாம் தான் உயிரானது, இஸ்லாம் தான் உண்மையானது என்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக வேகமாக உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது, மிக வேகமாக கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் உலகத்திலே அதிகமாக இருக்கலாம், கிறிஸ்துவ மதம் உலகத்திலே அதிகமாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்திலே இஸ்லாமே வெற்றி வரும் என்று இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் தான் இருக்கும், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த சத்திய மார்க்கம் உலகமெல்லாம் போய் சேர்ந்து வரும். இந்த சத்திய மார்க்கத்தை நாம் எப்படி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே எப்படி நாம் இந்த சத்திய மார்க்கத்தை போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் மூன்று முறைகளை சொல்லிக்காட்டியிருக்கிறான். இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்வதற்கு மூன்று வழிகளை நாம் கையாள வேண்டும். அல்லாஹ் சூரத்து நஹ்லிலே கூறுகின்றான், நபியே நாயகமே, உங்களுடைய இரட்சகனுடைய பாதையின் பக்கம் மதி நுட்பத்தோடு நீ அழைப்பீராக, அழகிய உபதேசத்தை கொண்டு அழைப்பீராக. மிக அழகான முறையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிக அழகான முறையிலே அவர்களிடத்தில் தர்க்கம் செய்வீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் மதி நுட்பத்தோடு எடுத்துச் சொல்ல வேண்டும், நாசூக்காக எடுத்துச் சொல்ல வேண்டும், நளினமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த நளினமாக நாசுக்காக எடுத்து சொல்வது அது இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று ஹிக்மத்தே ஈமியா, கல்வி ரீதியாக நாம் நாசுக்காக சொல்வது. நமக்கு தெரிந்த கல்வியை கொண்டு, நமக்கு தெரிந்த அறிவை கொண்டு மக்களிடத்திலே நல்வழியை எடுத்து சொல்வது, நல்ல போதனைகளை கூறுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது சஹாபா தோழர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வாலிபர் வந்து, யா ரசூலல்லாஹ், இதுவல்லி தி ஜினா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்கிறார். அங்கிருந்த சஹாபாக்கெல்லாம் விரட்ட ஆரம்பித்தார்கள், அங்கிருந்த சஹாபாக்கெல்லாம் அந்த மனிதரை விரட்ட ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹமத், விரட்டாதீர்கள் விரட்டாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை தனக்கு அருகிலே வைத்து அறிவுபூர்வமாக மிக நாசூக்காக விபச்சாரத்தினுடைய அந்த விளைவுகளை எடுத்து சொன்னார்கள். அந்த வாலிபரிடத்திலே சொன்னார்கள், நீ விபச்சாரம் செய்ய விரும்புகிறாயா? ஆம் என்று அந்த மனிதர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய விளைவை எடுத்து சொன்னார்கள், அத்துஹிப்புஹு லி உம்மிக்க, நீ விபச்சாரம் செய்வதே உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புகிறாயா?
யாராவது உன்னுடைய தாயை விபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். அந்த மொழியை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி காட்டார். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லிஉக்தீக, உன்னுடைய சகோதரியை யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அந்த மனிதன் விரும்ப மாட்டேன் என்று சொன்னான். அத்துஹிப்புஹு லிபின்டிக, உன்னுடைய மகளை யாராவது விபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புவாயா, அதை நீ பார்த்துக் கொண்டிருப்பாயா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் இல்லை என்று சொன்னார். அத்துஹிப்புஹு லிஅம்மத்திக, உன்னுடைய குப்பியை யாராவது உபச்சாரம் செய்வதை நீ பார்த்துக் கொண்டிருப்பாயா, நிச்சயமாக முடியாது என்று சொன்னார். அத்துஹிப்புஹு லிஹாலத்திக, உன்னுடைய காலமாவை யாராவது உபச்சாரம் செய்வதை நீ பார்த்துக் கொண்டிருப்பாயா, நான் விரும்ப மாட்டேன் என்று மனிதர் சொன்னார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபத்தை சொல்லி காட்டினார்கள், எந்த ஒரு பெண்ணை நீ உபச்சாரம் செய்கின்றாயோ அந்த பெண் ஒரு மனிதனுக்கு தாயாக இருப்பால், சகோதரியாக இருப்பால், மகளாக இருப்பால், குப்பியாக இருப்பால், அல்லது காலாமாவாக இருப்பார், அவள் விரும்ப மாட்டான் அல்லவா? ஆக மற்றவர்கள் விரும்பாத செயலை நீ ஏன் செய்கிறாய் என்று அந்த மனிதனிடத்திலே அறிவுபூர்வமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக வந்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வஃஃபிர் தம்பஹு, இறைவா இவருடைய கல்வி சுத்தப்படுத்துவாயாக, இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று. அதற்கு பின்னால் அந்த வாலிபர் மிக நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் சிக்கமத்தான முறையில நாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், மன்னர் ஹாரூன் ரஷீத் என்று ஒரு அரசர் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஏழை பெண்களுக்கெல்லாம் இலவச சேலை கொடுத்தார். இந்த எம்ஜிஆர் சேலை கொடுக்கிற மாதிரி ஏழை பெண்களுக்கெல்லாம் இலவச சேலை கொடுத்தார். எல்லா பெண்களும் அதை வாங்கி சென்றார்கள், அதை பெற்றுச் சென்றார்கள். ஒரு பெண்மணியுடைய சேலை மட்டும் பிஞ்சு இருந்தது. அந்த பெண்மணி அவர்கள் அரசனிடத்தில் இதை எப்படி போய் சொல்வது என்று யோசிக்கிறார்கள். அரசனிடத்தில் நீங்கள் கொடுத்த சேலையிலே குறை இருக்கிறது, பிஞ்சு இருக்கிறதுன்னு சொன்னா என்ன செய்வான் அவன்? வந்து பிச்சு எடுத்துருவான். அவன் வந்து என்ன செஞ்சுவான்? அடிக்க ஆரம்பிச்சிருவான், நான் கொடுத்த பொருளை குறை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த பெண்மணி அவர்கள் மிக ஹிக்மத்தாக நாசூக்காக அந்த அரசின் இடத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள், அரசர் அவர்களே, நீங்கள் கொடுத்த சேலை இருக்கிறதே அது ஒரு மரம் மாதிரி இருக்கிறது. சேலை என்ற மரத்திலே கரியும் இருக்கிறது, காயும் இருக்கிறது, பிஞ்சும் இருக்கிறது என்று அந்த சேலையை காமித்தார். அரசன் அப்படியே ஆச்சரியப்பட்டார். என்ன ஒரு பேச்சாற்றல், என்ன ஒரு சொல்லாற்றல், மிக அற்புதமாக ஒரு கருத்தை, ஒரு குறையை போல நிறையாக எடுத்து காமித்திருக்கிறார் என்று அந்த பெண்மணிக்கு மூன்று சேலைகளை கொடுத்து அனுப்புகின்றார். ஆக நாம் ஒரு குறையை சொல்லுகின்ற போது கூட நேரடியாக சொல்லாமல் அதை நாசூக்காக நளினமாக நாம் சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மார்க்கத்தின் பக்கமும் மக்களை மிக நாசூக்காக நளினமாக அழைக்க வேண்டும். முரட்டுத்தனமாக அழைக்க கூடாது. நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ வரவில்லை என்று சொன்னால், ரசூல் காட்டிய பாதையிலே நீ வரவில்லை என்று சொன்னால் நீ நேரா நரகத்துக்கு தான் போவ, இப்படி கடினமான வார்த்தைகளை சொல்லி மக்களை அழைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்திலே, நண்பர்களிடத்தில் ஏதாவது குறையை பார்த்தால் கூட நேரடியாக சொல்ல மாட்டார்கள், நேரடியாக குறிப்பிட்டு பேச மாட்டார்கள். கூட்டத்திலே சொல்வார்கள், மாபாலு கோமின் ஃபாலு கதா வ கதா, கூட்டத்தார்களுக்கு என்ன நிலைமை, என்ன ஆனது இந்த கூட்டத்தார்களுக்கு, நிலைமை என்ன ஆனது, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைகளை சூசுகமாக எடுத்து காட்டுவார்கள், அந்த குறைகளை மறைமுகமாக எடுத்து காட்டுவார்கள். யாருடைய பெயரை சொல்லியோ, யாருடைய முகத்துக்கு முன்னாலேயோ அவரை இணைச்சி குறையை எடுத்து காமிக்க மாட்டார்கள். பொத்தாம் பொதுவாக அந்த குறைகளை சொல்லி இப்படி செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அவருடைய அருமை பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த இருவரும் பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள். ஒரு மனிதர் ஒழு செய்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் சரியாக ஒழு செய்யவில்லை. முதலிலே இரண்டு கைகளை மணிக்கட்டு வரைக்கு கழுவ வேண்டும், பிறகு வாய் கொப்பளிக்க வேண்டும், பிறகு மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும், பிறகு முகத்தை முழுவதையும் கழுவ வேண்டும், பிறகு வலது கையை கழுக வேண்டும், பிறகு இடது கையை கழுக வேண்டும், பிறகு தலைக்கு மசகு செய்ய வேண்டும், பிறகு இரண்டு கால்களையும் கரண்டை மொழி உள்பட கழுக வேண்டும். இதுதான் ஒரு செய்யக்கூடிய முறை. இந்த முறைப்படி அந்த மனிதர் செய்யவில்லை. அந்த மனிதர் தவறான முறையை ஒரு செய்து கொண்டிருக்கிறார்.
இதை யார் பார்க்கிறார்கள்? ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹ் பார்க்காங்க. செய்யக்கூடியவரோ வயது முதிர்ந்தவர், ஒருவை தவறாக செய்யக்கூடியவர் வயதிலே மூத்தவர். எப்படி அவருக்கு எடுத்து சொல்வது? ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஹிக்மத்தை அமலியா செயல்பூர்வமாக மிக நாசூக்காக எடுத்துக்காட்டலாம் என்று இரண்டு பேர்களும் பேசிக் கொள்கிறார்கள். இரண்டு பேர்களும் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், நீ சரியாக ஒரு செய்யவில்லை. இன்னொருவர் சொல்கிறார், நீ சரியாக ஒரு செய்வதில்லை. இப்படி இரண்டு பேரும் தர்க்கம் செய்து கொள்கிறார்கள். அந்த மனிதர் பார்க்கிறார், இந்த இரண்டு பேரும் சரியாக ஒரு செய்வதில்லையா என்று அந்த மனிதர் ஆச்சரியப்படுகிறார். பிறகு அந்த மனிதர்களை சொல்கிறார்கள், நாங்கள் இரண்டு பேரும் ஒரு செய்கிறோம், நாங்கள் இரண்டு பேரும் ஒரு செய்கிறோம். நீங்கள் நீதிபதியாக இருந்து, நீங்கள் நடுவராக இருந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். யார் மிக அழகாக ஒரு செய்கிறார்கள் என்று நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று அந்த இருவரும் சொல்கிறார்கள். பிறகு அந்த இருவரும் ஒளி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹுமா இருவரும் ஒளி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார், யார் அழகாக ஒளி செய்கிறார்கள் என்று. இருவருமே அழகாக ஒளி செய்தார்கள், இருவருமே பரிபூர்ணமாக ஒளி செய்தார்கள். அந்த மனிதர் சொன்னார், இங்கே ரெண்டு பேருமே அழகாக ஒளி செஞ்சிட்டீங்க, மா அஹ்சன்து, நான் தான் சரியாக ஒளி செய்யல, நான் தான் முறையாக ஒளி செய்யவில்லை என்று அந்த மனிதர் தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டார். ஆக செயல்பூர்வமாக நாசூக்காக எடுத்து காட்டினார்கள், அவர்களை அழகான ஒரு ஒளியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் மார்க்கத்தின் பக்கம் அழகிய உபதேசத்தை கொண்டு அழைக்க வேண்டும். அழகிய உபதேசம் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எழுந்து சொல்லி அழகான உபதேசத்தின் மூலமாக மக்களை அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இரண்டாவதாக, கண்கூடாக பார்த்து விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் நாம் அழைக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல ஒரு பெண் குழந்தையினுடைய ஒரு போட்டா வந்தது, மூக்கு மட்டும் நீளமாக இருக்கிறது, அந்த குழந்தைக்கு யாராவது மதிப்பார்களா? அந்த குழந்தையை ஏறிட்டு பார்ப்பார்களா? மூக்கு மட்டும் நீளமாக இருக்கிற திண்டுக்கை மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு படம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி சில எடுத்துக்காட்டுகளை காமித்து அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறான், நம்முடைய உறுப்புகளை எவ்வளவு சீராக அமைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம், அவனுடைய தூதரனுடைய வழியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். மூன்றாவதாக, மிக அழகான தர்க்கத்தை கொண்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். சிலர்கள் தர்க்கம் செய்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள், வாழ்க்கையிலே ஒரு முறை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்று சிலர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவர்களிடத்தில் நாம் தர்க்கம் செய்ய வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு முறை பணக்காரன் ஜகாத்து கொடுத்து விட்டால் இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள். வருடம் வருடம் அந்த ஏழைகளுக்கு ஜகாத்து கொடுத்தா தான் அந்த ஏழைகளுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எனவே வாழ்க்கையில பணக்காரன் ஒரு தடவை ஜகாத்து கொடுத்து தப்பித்துக் கொள்வதை விட வருடம் வருடம் அவனுடைய சொத்துகளுக்கு, அவனுடைய செல்வங்களுக்கு ஜகாத்து கொடுத்தா தான் அதன் மூலமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் என்று அந்த பயனை நாம் எடுத்து காமிக்க வேண்டும். இது மிக அழகான தர்க்கம் என்று சொல்கிறார்கள். ஒரு பருளை மறுக்கின்ற தர்க்கம் செய்து அதை திருத்த வேண்டும். இன்னும் சிலர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து காமித்து ஒரு நாளைக்கு மூன்று நாள் தொழுதால் போதும் என்று சொல்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கான், காலையில மாலையில தொழுங்க, இரவுல ஒரு பகுதியில் தொழுங்க, மூணு நேரம் தொழுதா போதும் என்று ஒரு கூட்டம் ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மடையர்களே, நீங்கள் குர்ஆனை மட்டும் பார்க்காதீர்கள், அதற்கு விளக்கமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் போய் அஞ்சு நேர தொழுகை தான் வாங்கிட்டு வந்தாங்க என்று அவர்களுக்கு தர்க்கம் செய்து அதன் மூலமாக நாம் மார்க்கத்தை நிரூபிக்க வேண்டும். அடுத்தபடியாக, நஃபிலான விஷயங்களையும் சிலர்கள் மறுத்து கொண்டிருப்பார்கள். நிகத்தை மிக நீளமாக வளர்ப்பார்கள், ஏன் இப்படி செய்கிறேன் என்று சொன்னால் அழகுக்காக வேண்டி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே நிகத்தை நீளமாக வளர்ப்பது அழகல்ல, அது ஒரு அழுக்கு என்று நாம் சொல்ல வேண்டும். அதுக்குள்ளே அழுக்கு சென்று அதை நீ சாப்பிட்டு விட்டால், அழுக்கு உள்ளே சென்று விட்டால் உனக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த மனிதனுக்கு தர்க்கம் செய்து நாம் அந்த மனிதனை திருத்த வேண்டும். மூன்றாவது ஒரு தர்க்கம் இருக்கிறது. அந்த தர்க்கம் என்னவென்று சொன்னால் வீண் தர்க்கம், வீண் விவாதம். சைத்தானை அல்லாஹு ஜல்லா ஸானஹு தஆலா ஆதம் என்ற ஒரு மனிதரை படைத்து மலக்குகளை எல்லாம்
சுஜூது செய்ய சொன்னான். எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள், சஜிதா செய்தார்கள். சைத்தானையும் சஜிதா செய்ய சொன்னான். ஆனா சைத்தான் சொன்னா நான் சஜிதா செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டவர். இந்த ஆதம் என்ற மனிதர் மண்ணினால் படைக்கப்பட்டவர். நெருப்புடைய தன்மை உயர்ந்து கொண்டே செல்லும், மண்ணுடைய தன்மை கீழே தாழ்ந்து கொண்டே செல்லும். உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய நான் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ்விடத்தில் வீந்தர்க்கம் பண்ணலாம். அல்லாஹ் பார்த்தா வீந்தர்க்கமா பண்ற, அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி எறியப்பட்ட ஷைத்தானை வைத்தும் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு மனிதரும் சொல்லக்கூடிய வகையிலே அந்த மனிதனை, அந்த அந்த சைத்தானை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான். அந்த சைத்தானை மிகவும் கேவலப்படுத்தி விட்டான். அலிரைவா அவர்கள் சொல்கிறார்கள், லா துஜாதி இலாமன் ஃபௌகக, ஃபதுதில்லு, ஓ மனிதனே உனக்கு மேல் உள்ளவர்களின் பக்கம் நீ வீண் விவாதம் பண்ணாத, உனக்கு மேல் உள்ளவர்களின் பக்கம் வீண் விவாதம் பண்ணாத, அப்பொழுது நீ இழிவடைவாய், நீ கைசேதம் அடைவாய் என்று அலிரைவா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நமக்கும் மேனேஜருக்கு மத்தியில் ஒரு விஷயத்துல ஒரு தர்க்கம் வருது. இந்த தர்க்கத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம பணிஞ்சு போயிடணும், நம்ம பணிஞ்சு போயிடணும். நமக்கு மேல் உள்ளவர்கள், நம்முடைய பொறுப்பாளிகள் ஏதாவது சொல்லுகின்ற பொழுது அது தர்க்கமாக வந்தால் அந்த தர்க்கத்தை நாம் மேற்கொள்ள கூடாது, அந்த தர்க்கத்தை வலுக்க கூடாது, அந்த தர்க்கத்தில் நாம் விலகி பணிவாக ஆகிவிட வேண்டும். பெரும்பாலும் மேல் உள்ளவர்கள் கீழ் உள்ளவர்களும் தர்க்கம் செய்கின்ற பொழுது கீழுள்ளவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், வலா துஜாதில் அஹ்மக ஃபக்கத் யுஹ்திஉ, குறிப்பாக மலையை நடத்திலே விவாதம் செய்யாதே, உன்னை அவன் தவறிலே ஆழ்த்திடுவான் என்று அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள். 100 ஆலிம்களுக்கு தர்க்கம் செஞ்சாலும் நான் ஜெயித்து விடுவேன், ஆனால் ஒரு மலைய நிலத்திலே நான் தர்க்கம் செஞ்சால் அவன் என்னை ஜெயித்து விடுவான் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் ஆர்குமெண்ட் விவாதம் செய்கின்ற போது நாம் யோசித்து செய்ய வேண்டும், யாருடன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எவரும் பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று அந்த விவாதத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் நாம் அழைக்கின்ற பொழுது, அல்லாஹுடைய ரசூலினுடைய அந்த வழியின் பக்கம் நாம் அழைக்கின்ற பொழுது சிக்குமத்தான முறையிலே, நாசுக்கான முறையிலே அழைக்க வேண்டும். அழகிய உபதேசத்தை கொண்டு அழைக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிக அழகான ஒரு தர்க்கத்தை கொண்டு அவர்களிடத்திலே மார்க்கத்தை போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கிறான். எல்லாம் இந்த இறைவன் அவனுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள்வானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நரைது சௌமகதின் அன் அதாயி ஃபர்த் ரமலான ஹாதிஹி ஸலாத்தி இல்லாஹி தஆலா. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பரதான நோன்பை அதாவாக நாளை நோர்க்க அல்லாஹுக்காக